So now 12th maths la exercise 7.2 question number 5. Find the tangent and normal to the find the equation of tangent and normal. Equation of tangent and normal to the following curves. So கீழ்கண்ட வளைவரைகளின் மீது கொடுக்கப்பட்ட புள்ளிகளில் தொடுகோடு மற்றும் செங்கோடு காண்க. தொடுகோடு செங்கோடு கண்டுபிடிக்கணும். இப்போ தொடுகோடு அப்படின்னா நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா கண்டிப்பாக டிஒய் பை டிஎக்ஸ் வேணும். இது செங்கோடு அப்படிங்கிறப்ப அது அப்படியே ரெசிப்ரோக்கல் பண்ணி -1/m1 அப்படின்னு சொல்லி எழுதுவோம். இது சம் போடுறப்ப புரியும். ஸோ இந்த குவெஸ்டினில் நீ தெரிஞ்சுக்க வேண்டியது தொடுகோடுங்கிறதுனால டிஒய் பை டிஎக்ஸ், செங்கோடு அப்படிங்கிறனால -1 அந்த ஸ்லோப் கண்டுபிடிச்சிருக்கலையா அதை கண்டுபிடிச்சிட்டு ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கலையா. ஈக்குவேஷன் சமன்பாடு ஈக்குவேஷன் அப்படிங்கிறப்போ நம்ம y-y1=m(x-x1) அந்த ஃபார்முலா வச்சு கண்டுபிடிச்சிருக்கிறோம். ஏன் அப்படின்னா இந்த இடத்துல வந்து ஒரு பாயிண்ட் வந்து கொடுத்துருக்கு. ஸோ யூ ஆர் கிவன் எ பாயிண்ட், ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்கு. ஸ்லோப் வந்து நம்ம வந்து கண்டுபிடிப்போம். ஸ்லோப் என்ன? டிஒய் பை டிஎக்ஸ் அட் அ பாயிண்ட் அப்படின்னு சொல்லி நம்ம கண்டுபிடிப்போம். அதை வச்சுட்டு நம்ம ஈக்குவேஷன் வந்து இப்போ கண்டுபிடிக்கலாம். ஸோ இதுக்கு நம்ம இதை என்ன பண்ணிக்கலாம், டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். அப்போ ஒய்யனுடைய டிஃப்ரென்ஷியேஷன், ஒய்யனுடைய டிஃப்ரென்ஷியேஷன் டிஒய் பை டிஎக்ஸ் ஈக்குவல் டு இது என்னாகும், 2x- இது வந்து 4x³. நவ் டிஒய் பை டிஎக்ஸ் அட் பாயிண்ட் என்ன கொடுத்துருக்கு, 1,0. டிஒய் பை டிஎக்ஸ் அப்படிங்கிறதுல திஸ் இஸ் நத்திங் பட் ஸ்லோப். ஸோ ஈக்குவல் டு 2(1-4)1. அப்போ 2-4 ஸோ ஈக்குவல் டு -2. ஸோ நம்ம டிஒய் பை டிஎக்ஸ் வந்து நம்ம கண்டுபிடிச்சாச்சு. இது தான் என்னது, எம். அப்போ ஈக்குவேஷன் ஆஃப் டேஞ்சண்ட், அதாவது தொடுகோட்டின் சமன்பாடு அப்படின்னு போட்டுட்டு இதோட ஃபார்முலா என்ன, y-y1=m(x-x1). இப்போ இதோட வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணு. y- எப்போவுமே ஈக்குவேஷன் அப்படிங்கிறப்போ இந்த ஒய்யும் எக்ஸும் கம்பல்சரி வந்து நமக்கு அந்த சமன்பாட்டினுடைய ஆன்சரில் இருக்கும். இது ரெண்டையும் டச் பண்ணவே கூடாது. நம்ம சப்ஸ்டிட் பண்ண வேண்டியது இந்த y1-x1 தான் அந்த வேல்யூ வந்து நம்ம சப்ஸ்டிட் பண்ணணும். ஸோ y-y1 வேல்யூ என்ன, 0 இல்லையா, 0. ஏன்னா இங்கே பாயிண்ட் என்ன கொடுத்துருக்கு, 1,0 ஈக்குவல் டு -2(x-x1) வேல்யூ வந்து 1. தேர்ஃபோர் y ஈக்குவல் டு இந்த -2 உள்ளே கொண்டு போனீங்கன்னா -2x தென் +2. இதை இந்த சைடு கொண்டு வா. தேர்ஃபோர் y+2x-2=0. இதை ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் எழுது. தேர்ஃபோர் 2x+y-2=0 இஸ் த ரிக்வயர்ட் ஈக்குவேஷன், டேஞ்சண்ட்னுடைய ஈக்குவேஷன் எடுத்துட்டோம். இது வந்து நம்பர் 1. இது வந்து ஈக்குவேஷன் ஆஃப் டேஞ்சண்ட்டு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். தட்டி தொடுகோட்டின் சாய்வு வந்து நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்தது நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா செங்கோட்டின் சாய்வு, தட் இஸ் ஈக்குவேஷன் ஆஃப் நார்மல். ஈக்குவேஷன் ஆஃப், இது கொஞ்சம் பெரிய க்வெஸ்டினு, கட் பண்ணி தான் எடுக்க முடியும். ஸோ ஈக்குவேஷன் ஆஃப் நார்மல் தட் இஸ் செங்கோட்டின் சமன்பாடு அப்படின்னு போட்டு இதுக்குரிய ஃபார்முலா என்ன, y-y1=, செங்கோடுங்கிறப்ப என்ன வரும், -1/2. நார்மல்னால் அது டேஞ்சட்னுடைய ரெசிப்ரோக்கல், அந்த ஸ்லோப்னுடைய ரெசிப்ரோக்கல். ஸோ x-x1. ஸோ y-y1 ஏற்கனவே வந்து 0 சொல்லிட்டோம். ஸோ -1/2 இந்த m நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கிறோம் ஏற்கனவே, இங்கே -2 அப்படின்ட்டு இருக்கு இல்லையா, இதை வந்து இந்த இடத்துல போடும். ஸோ -2x-1 -- கேன்சல் ஆகிடுது. இந்த 2 அந்த சைடு கொண்டு போய்க்க. ஸோ தட் யூ ஆர் ரைட்டிங் 2y. ஸோ 2y ஈக்குவல் டு இந்த மைனஸ் உள்ளே கொண்டு போனீங்கன்னா -x, இந்த -, என்ன ஆயிரும், ப்ளஸ் அப்படின்னு சொல்லி மாறிடும். இந்த -x இந்த சைடு கொண்டு வந்துட்டேன்னா 2y+x இல்லையா, இங்கே ஒரு -x இருக்கு இல்லையா, இந்த -x இந்த சைடு கொண்டு வந்துட்டு +1 இந்த சைடு கொண்டு வரும். ஸோ -1=0 இஸ் த
ரிக்கேர்ட் ஈக்குவேஷன் ஆஃப் நார்மல், தட் இஸ் செங்கோட்டின் சமன்பாடு. இது வந்து நம்ம எழுதிட்டோம். அடுத்தது வந்து டே க்வெஸ்டினுக்கு ஈக்குவேஷன் எத்தனை க்வெஸ்டின் இருக்குது, இன்னும் ஒரு 3 சப்டிவிஷன் இருக்குது, அதை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இதில் ஒரு மிஸ்டேக் பண்ணிவிட்டு இங்கே மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆயிரும் இல்லையா, அப்போ இந்த இடத்துல மைனஸே இருக்காது, அப்போ இந்த இடத்துல ப்ளஸ்ஸு, இது வந்து மைனஸ். சாரி, நான் ரொம்ப தப்பு பண்ணுறது இல்லையா. ஸோ 2y ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் ஒன்னு. ஸோ ப்ளஸ் எக்ஸ் இந்த சைடு, இப்போ ப்ளஸ் 2y அந்த சைடு கொண்டு வந்துக்கலாம். ஸோ எக்ஸ் மைனஸ் 2y மைனஸ் 1 ஈக்குவல் டு 0. இது வந்து ராங்கு. இது பதிலாக நான் என்ன எழுதுறேன், எக்ஸ் மைனஸ் 2y. ஆன்சர் கரெக்டும். ஸோ எக்ஸ் மைனஸ் 2y தென் ஈக்குவல் டு 1. இந்த 1 வந்து இங்கேயே இருக்கட்டும், இந்த மைனஸ் மைனஸ் ப்ளஸ்ன்னு போட்ட முடியா, சரி இந்த மைனஸ் 1 வந்து இப்படியே இருக்கட்டும், இந்த மைனஸ் 1 அந்த சைடு கொண்டு வந்து ப்ளஸ். ஸோ எக்ஸ் மைனஸ் 2y ஈக்குவல் டு 1 ஈக்குவல் கரெக்ட். ஸோ அடுத்தது கொஸ்டின் நம்பர் 2 இதில் பார்த்துடலாம். 3, 4 மட்டும் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இது நம்ம என்ன பண்ணணும், டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். ஸோ டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். அப்போ ஒய் என்னாகும், டிஒய் பை டிஎக்ஸ் ஈக்குவல் டு, இது வந்து சைடில் வருமா, ஸோ 4x³ 2 இ பவர் எக்ஸுக்கு இ பவர் எக்ஸே தான். இது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக செய்யலாம். டிஒய் பை டிஎக்ஸ் அட் த பாயிண்ட் 0,2 ஈக்குவல் டு 4 எக்ஸுக்கு என்ன பண்ணணும், 0 தென் 2 e power 0. ஸோ எனிதிங் பவர் 0 1. ஸோ இங்கே வந்து 2 கிடைக்கும். ஸோ எம்மோட வேல்யூ வந்து 2. இப்போ அடுத்தது ஈக்குவேஷன் ஆஃப் டேஞ்சண்ட்டு. தேர் ஃபோர் ஈக்குவேஷன் ஆஃப் டேஞ்சண்ட்டு, தொடுகோட்டின் சமன்பாடு. ஃபார்முலா என்ன, y மைனஸ் y1 ஈக்குவல் டு எம் பிராக்கெட் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஒன். தேர்ஃபோர் ஒய் மைனஸ் ஒய் ஒன் என்ன பாயிண்ட் வந்து, இந்த 0 2 தான் பாயிண்ட்டு. ஸோ ஒய் மைனஸ் ஒய் ஒன் வந்து 2. இந்த பாயிண்ட் வந்து இந்த இடத்துல நான் வேணால் எழுதி காமிக்கிறேன், 0,2 ஈக்குவல் டு எம் என்ன 2 பிராக்கெட் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஒன் வந்து 0. ஸோ 2x இந்த இடத்துல, இங்கே வந்து ஒய் மைனஸ் 2. Therefore, 2x plus y இந்த சைடு வந்து மைனஸ் ஒய், இங்கே வந்து 2 ஈக்குவல் டு 0 இஸ் த ரிக்கேர்ட் ஈக்குவேஷன். ஆன்சர் வந்து 2x மைனஸ் ஒய் ஈக்குவல் டு, இது வந்து கரெக்டு. ஸோ இந்த ஆன்சர் வந்து கரெக்டு. அடுத்தது என்ன எழுதிக்கணும், ஈக்குவேஷன் ஆஃப் நார்மல். Therefore, ஈக்குவேஷன் ஆஃப் நார்மல், அதாவது செங்கோட்டின் சமன்பாடு. அப்போது y மைனஸ் ஒய் ஒன் ஈக்குவல் டு மைனஸ் 1/m எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஒன். ஸோ ஒய் மைனஸ் ஒய் ஒன் என்ன 2, பாயிண்ட் ஏற்கனவே சொல்லிட்டேன், ஈக்குவல் டு மைனஸ் 1/m வேல்யூ வந்து 2, அப்புறம் அதை ரெசிப்ரோக்கல் பண்ணிக்கிறேன். தேர் ஃபோர் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஒன் என்ன 0. ஸோ இது வந்து 0 அப்படின்னு சொல்லி எழுதிக்க, 2 இந்த சைடு கொண்டு வா. ஸோ 2y மைனஸ் 4 ஈக்குவல் டு மைனஸ் உள்ள கொண்டு போ. ஸோ மைனஸ் எக்ஸு, இது இந்த சைடு கொண்டு வந்தீங்கன்னா ப்ளஸ் ஆயிருமா. ஸோ எக்ஸ் ப்ளஸ் 2y மைனஸ் 4 ஈக்குவல் டு 0 இஸ் த ஈக்குவேஷன் ஆஃப் நார்மல். ஆன்சர் என்ன வருது, எக்ஸ் ப்ளஸ் 2y ஈக்குவல் டு 4 இருக்குது, இந்த இடத்துல மைனஸ் 4. ஸோ திஸ் ஒன் இஸ் த கரெக்ட். இதனுடைய கண்டினியூஷன் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.